لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. மக்கா ஹஜ் சர்வீஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ். அருமைக்குரியவர்களே, த மோடி குவஸ்டின். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர், மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய தூக்கத்தை கலைத்திருக்கின்றது இந்த பிபிசியினுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஏன் அப்படி என்ன தூக்கத்தை கலைச்சிருச்சு அப்படி என்ன ஃபிலிம் பார்த்தா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ஒன்று சர்ச்சையாச்சு, என்னன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவின் அடிப்படையிலே ஒரு ஆர்எஸ்எஸ் டைரக்டரை வைத்து முஸ்லீம்களை கேவலப்படுத்துவதற்காகவும் முஸ்லீம்கள் மீது அவதூறு சுமத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு படம் காஷ்மீர் ஃபைல்ஸ். காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிற பேரில் காஷ்மீர் முஸ்லீம்கள் அங்குள்ள அப்பாவி பண்டிதர்களை, அப்பாவி பிராமணர்களை, அப்பாவி பண்டிட்டுகளை எப்படிலாம் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான படத்தை எடுத்து, அந்த படத்துக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவரே மார்க்கெட்டிங் பண்ணாரு. அவரே மார்க்கெட்டிங் பண்ணி இந்த படத்தை எல்லாரும் பாருங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணி அரசாங்கத்தின் சார்பாக அதற்கு வரி விலக்கு கொடுத்து ஒவ்வொரு தியேட்டரிலும், அதை வெளியிடப்படக்கூடிய ஒவ்வொரு தியேட்டரிலும் அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி போய் நின்று, பார்த்தீங்களா அந்த படத்தை பார்த்தீங்களா, நாமெல்லாம் வந்து தயாராகணும், நாமெல்லாம் வந்து ஆயுதம் ஏந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம்லாம் செய்து அது ஒரு பெரிய அநியாய அழிச்சாட்டம் செய்தார்கள் முஸ்லீம்கள் மீது, இந்திய முஸ்லீம்கள் மீது. அதாவது உலகத்திலேயே தன் நாட்டு பிரஜைகள் மீது அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டு தன் நாட்டு பிரஜைகளை தானே கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் என்றால் உலகத்திலே ஒரு கேடுகட்ட அரசாங்கம் இந்த மோடியுடைய அரசாங்கம் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை பண்ணாங்க முஸ்லீம்கள். அமைதியா உள்ளுக்குள்ளேயே நம்ம வேதனைப்பட்டு, உள்ளுக்குள்ளேயே நம்ம பொங்கிக்கிட்டு வேதனைப்பட்டு இருந்தோம். அதோட இல்லாம அந்த கேடுகட்ட அந்த காஷ்மீரி ஃபைல்ஸ்ங்கிற படத்தை அகில உலக திரைப்படங்களாக கொண்டு போனாங்க கோவாவுக்கு. ஆனா அங்கே ஒரு இஸ்ரேலிய நாட்டை சார்ந்த ஒரு இஸ்ரேலிய பிரஜை என்ன பண்ணாரு, அவர் அந்த அந்த உலக சினிமாவினுடைய உலக திரைப்படத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் கேவலமா காரி துப்பிட்டு போயிட்டார், இதெல்லாம் ஒரு படமாடா, இதெல்லாம் வந்து நீங்க கோவா நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு இனத்தை கேவலப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம், இதெல்லாம் ஒரு படமான்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி அப்பப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நல்ல மனித நேயமிக்க மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய சில நல்லோர்களை அவ்வப்போது எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிலே சங்கிகளுடைய முகத்திரை கிழிந்தது. இது காஷ்மீர் ஃபைல்ஸ். அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்பவோ நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்லி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு நாட்டு பிரதமரை மார்க்கெட்டிங் பண்ணி அதற்கு வரி சலுகை கொடுத்து அப்படி ப்ரொமோட் பண்ணாங்க முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுத்துவதற்காக, ஹேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் மீது ஒரு வெறுப்பு அரசியல் ஏற்படுத்துவதற்காக அந்த சங்கீத செய்த சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு பதிலடியாக அல்லாஹ் ஏற்படுத்திய சூழ்ச்சி தான் மக்கரு மக்கள்மாக்கிறேன், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான் என்று அல்லாஹ் செய்த சூழ்ச்சியாகத்தான் 20 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு பிபிசி இந்த குஜராத் ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த காஷ்மீரி ஃபைல்ஸ் வரும்பொழுது சில நல்லுள்ளம் கொண்ட நடுநிலையான சில சினிமா டைரக்டர்கள் கேட்டாங்க, நீங்க இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் எவ்வளவு ப்ரொமோட் பண்றீங்களே, இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு வந்து ஒரு நாட்டு பிரதமரை மார்க்கெட்டிங் பண்றாரு, நாங்க அதே மாதிரி குஜராத் ஃபைல்ஸ் எடுக்கவா அப்படின்னு கேட்டாரு. அதையும் இந்த சங்கிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. குயோ முறையின் கத்துனாங்க, நீ தேச துரோகி, யுவர் ஆன்டி இந்தியன் அப்படிலாம் கத்துனாங்க அந்த சினிமா டைரக்டர் பார்த்து. ஆனா இன்னைக்கு மக்கரும் மக்கரெல்லாம் அல்லாஹ் செய்த சூழ்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பிபிசி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி சேனலான பிபிசி இன்னைக்கு இந்த மோடி கொஸ்டின் என்ற பேர்ல அந்த குஜராத் ஃபைல்ஸ்களை வெளியே கொண்டு வந்திருக்குது. சரி, இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற 2002K kids சொல்லுவாங்க, 2K kids, அந்த 2K kids இந்த குஜராத் கலவரம் என்னன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் குஜராத் கலவரத்தை முன்னின்று நடத்தியவரே மரியாதைக்குரிய நரேந்திர மோடி தான் என்று பேசியவர் நரேந்திர மோடியுடைய கவர்மெண்ட்ல உள்துறையாக அமைச்சராக இருந்த ஹரேன் பாண்டியா. நம்ம சொல்லல, முஸ்லீம்கள் சொல்லல, நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்து குஜராத் கலவரத்தை நடத்திய பொழுது அவருடைய உள்துறை அமைச்சராக இருந்த ஹரேன் பாண்டியா அவர் மன வேதனைப்பட்டு சொன்னார், நரேந்திர மோடி தான் இந்த கலவரத்துக்கு திட்டமிட்டார். அவர் தான் சொன்னார், என்ன சொன்னார், 3 நாட்களுக்கு உங்களுக்கு அனுமதி தருகின்றேன், இந்துக்கள் உங்களுடைய கோபங்களை எல்லாம் தனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகுதான் போலீஸ் வரும் அப்படின்னு சொன்னார் என்று ஹரேன் பாண்டியா சொன்னார். யாரு, நரேந்திர மோடியுடைய உள்துறை அமைச்சராக இருந்த ஹரேன் பாண்டியா சொன்னார். அந்த ஹரேன் பாண்டியா அடுத்த வருடமே கூலிப்படையினால் கொலை செய்யப்பட்டார். அதை மோடி செஞ்சாலும் சொல்ல முடியாது, அதுதான் ஆதாரம் இல்லை.
ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு மோடி செஞ்சதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதனால உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் மதித்து நம்மளும் சொல்லிடணும், ஹரன் பாண்டியாவை மோடி கொல்லவில்லை, ஏதோ கூலிப்பட கொண்டிருது. அந்த கூலிப்படல இந்த முப்பரை யார் தெரியுமா? எல்லாம் முஸ்லீம் பெயரை கொண்டவர்கள். இதுதான் பெரிய ஸ்பெஷாலிட்டி. அந்த கூலிப்படையில இருந்து அந்த ஹரன் பாண்டியா என்ற உள்துறை அமைச்சரை கொலை செய்தவர் எல்லாம் முஸ்லீம் கூலிப்படையினர், முஸ்லீம் பேரை உள்ளவங்க. முஸ்லீம்கள் தான் ஹரன் பாண்டியா கொன்றார்கள் என்று மக்களை நம்ப வைப்பதற்காக மோடியே ஹரன் பாண்டியாவை ஆள வைத்து கொலை செய்தார், அவர் முஸ்லீம் ஆட்களை வைத்து கூலிப்படையில வைத்து கொலை செய்தார் என்று நாம சொல்லக்கூடாது. ஏன்னா மோடிக்கு வந்து கிளீன் சீட், மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்து உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து நாம அப்படி சொல்லக்கூடாது. ஆனா யார் சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த ஹரன் பாண்டியார் கொல்லப்படுவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக மோடி அரசாங்கத்திலே உள்துறை அமைச்சர், குஜராத்திலே உள்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் சொன்னார், மோடி தான் அனுமதி கொடுத்தார், 3 நாட்கள் அனுமதி தருகின்றேன், அந்த 3 நாட்களுக்கு உங்களுக்கு இந்துக்கள் கோபத்தை எல்லாம் தணித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு போலீஸ்காரன் வருவாங்க, நீங்க எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடணும் அப்படின்னு சொன்னாரு என்று சொல்லப்பட்டுச்சு. 2002 நடந்த கலவரம் இது. 2002 நடந்த கலவரம். நான் ஹஜ்ஜிலேருந்து வர்றேன், பிப்ரவரி மாதம் ஹஜ்ஜிலேருந்து வர்றேன். ஹஜ்ஜில் இறங்கி ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போதே பேப்பர் படிக்கிறேன், குஜராத் கலவரத்தை பற்றி செய்தி வருது, மனம் கொதிக்குது அப்படியே. அந்த அடுத்த மார்ச் மாதமே கலவரம் நடந்து 1 மாசத்துலயே நான் வந்து குஜராத்துக்கு போகிறேன், நேரில் போகிறேன் அகமதாபாத்துக்கு. அங்கே நடந்த காட்சிகளை நேரில் பார்க்கணுண்டு அருமை சகோதரே. குஜராத் கலவரத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் முஸ்லீம்களே எனக்கு மிகப்பெரிய பங்கு என்னவென்றால் அதை நேரில் சென்று பார்த்தவன் நான். குஜராத் கலவர பகுதிகளையும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக கற்பழிக்கப்பட்டதையும் குறிப்பாக இப்ப சகோதரி பல்கீஸ் பானு பிரபலம் பேப்பர்லாம் வந்துச்சு, அந்த பல்கீஸ் பானை நேரடியாக சந்தித்தவன், அந்த வேதனையெல்லாம் நேரில் பார்த்தவன். அந்த வேதனையினால் இப்போ நான் சொல்கின்றேன், இது அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி 3வது பிரதமர் ஆகலாம் என்ற அந்த கனவை அல்லாஹ் கலைத்து விட்டான். மோடிக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. காஷ்மீர் பேசி காஷ்மீர் பேசி அந்த பேசி என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக முஸ்லீம்களின் இருப்பரசை ஏற்படுத்துவதற்காக இந்த சங்கிகள் செய்த சூழ்ச்சிகளுக்கு அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி இப்பொழுது பிபிசியோட வெளிவந்திருக்கிறது. அந்த பிபிசி த மோடி கொஸ்டின் என்ற பெயரில் வெளியிட்டிருக்கிறது. சகோதரர்களே, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2000 கிட்ஸ் இப்போதைய வாலிபர்கள் இளைஞர் சமுதாயம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசுறேன். இதுல என்ன நினைச்சு சொன்னா, அந்த நரோடா பாட்டியா என்று சொல்லக்கூடிய அகமதாபாத்தில் ஒரு சின்ன சேரி, சின்ன சேரி பெரிய சேரி, பெரிய சேரி நரோடா பாட்டியா, நேரில் போன முஸ்லீம்களை கொன்று வெட்டி தீ வைத்து கொளுத்தி ஒரு பெரிய கிணறு, அந்த கிணறுல போட்டு மூடிவிட்டு அதற்கு மேலே அந்த சேரியில் உள்ள பன்றிகளை எல்லாம் வெட்டி மேலே போட்டு மூடினார்கள். பிறகு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் வச்சு மனித உரிமை கமிஷன் வந்து, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அந்த நரோடா பாட்டியா கிராமத்துக்கு போய் அந்த சேரிக்கு போய் இங்கெல்லாம் ஏதோ முஸ்லீம்களை கொண்டாங்களாமே எங்கே அப்படின்னு தேடும் பொழுது அந்த கிணற்றை காட்டுகிறார்கள். அந்த கிணற்றிலே மூடப்பட்டதெல்லாம் பன்றிகளுடைய உடம்பு, பன்றிகள் வெட்டி மூடப்பட்டிருந்தது, பன்றி உடம்புக்கு கீழே முஸ்லீம்களுடைய உடம்புகள். ஹியூமன் ரைட்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இல்ல முஸ்லீம்களை யாரும் கொல்லப்படல, அதெல்லாம் தப்பான செய்தி, ஆகவே பன்றிகள் தான் கொல்லப்பட்டிருக்குது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. அந்த உச்ச நீதிமன்றம் தான் பிறகு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிளீன் சீட் கொடுத்துச்சு. எப்படி இவர் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, இவர் சுத்தமானவர் நல்லவர் வல்லவர்லாம் சொல்லல, இவர் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கிளீன் சீட் கொடுத்து. அந்த நரோடா பாட்டியாவினுடைய நேரடி கிணறை கண்ணால் கண்டவன் நான். ரத்தம் கொதிக்கிற சகோதரர்களே, ரத்தம் கொதிக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை விட, புனித அரஃபாவுடைய கண்ணியத்தை விட, மூமின்கள் அணிந்திருக்கக்கூடிய எஹ்ராமுடைய கண்ணியத்தை விட, அர்பா மைதானத்திலே கண்ணியத்தை விட, துல்ஹஜ் மாதத்திலே கண்ணியத்தை விட ஒரு மூமின் ரத்தம் புனிதமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய ரத்தங்கள் அங்கே ஓட்டப்பட்டதை கண்ணால் பார்த்தவன் நான். அதனால 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைய வாலிபர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நீங்கள் சில இளைஞர்கள் நினைப்பதை போன்று அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல. எந்த அளவுக்கு என்றால், தருண் காப்பர், நீங்க நெட்ல போய் பாருங்க, தருண் காப்பர் என்ற ஒரு உலக இந்தியாவுடைய பிரபலமான ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், ஒரு ஊடகவியலாளர் மோடியை இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூ எடுக்கும் பொழுது தருண் காப்பர் கேட்கிறார் மோடி கிட்ட, எடுத்த முதல் கேள்வியை தான், மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி, மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி குஜராத் முதல்வராக இருக்கும்போது தருண் காப்பர் கேட்கக்கூடிய முதல் கேள்வியை தான் முதல் எடுத்தவொடனே கேட்கிறேன், குஜராத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களின் உயிர்கள் உங்கள் கனவை கலைக்கவில்லையா, உங்கள் தூக்கத்தை கலைக்கவில்லையா, உங்களை அச்சமுறுத்தவில்லையா, உங்களுடைய மனசாட்சி உறுத்தவில்லையா? அவர் கேட்ட கேள்வி, தருண் காப்பர் கேட்ட கேள்வி. ஆயிரக்கணக்கான உயிர்களை கொலை பண்ணீங்களே என்ன சகோதரே, இந்திய சுதந்திர வரலாற்றிலே, இந்திய சுதந்திர வரலாற்றிலே இது போன்ற ஒரு இனப்படுகொலை நடந்தது கிடையாது. ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலை, இதையும் இந்த கேடுகட்ட விபச்சார மீடியாக்கள், மோடி போடக்கூடிய எலும்புக்கு வாலாட்டக்கூடிய ஜீவன்கள், இந்த விபச்சார மீடியாக்கள் எப்படி தெரியும் சொல்றது, குஜராத் கலவரம்,
குஜராத் மத கலவரம். அதாவது இந்துக்களும் அடிச்சாங்க, முஸ்லீம்களும் அடிச்சாங்க. இந்துக்கள் அடிச்சாங்க, முஸ்லீம் திருப்பி அடிச்சாங்க. முஸ்லீம் அடிச்சாங்க, இந்துக்கள் திருப்பி அடிச்சாங்க. மத கலவரம். சகோதரர்களே, இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த குஜராத் என்பது கலவரம் அல்ல, இனப்படுகொலை. அது மத கலவரம் அல்ல, இனப்படுகொலை. ஜெனோசைடு, இனப்படுகொலை. அது அதை நேரடியாக பார்த்தோம். அதை கேட்கிறார் ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். இந்தியாவிட சுதந்திர இந்தியாவிட வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு கேவலமான இனப்படுகொலை நடந்தது கிடையாது என்று எல்லா மக்களுமே வேதனைப்படக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய பழைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் குஜராத்துக்கு போறாரு. இந்த கலவரத்தை பார்வையெடுத்துக்காண்டி போறாரு. பார்த்துட்டு நரேந்திர மோடி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அனுத்தின பேசினாரு, ராஜ் தர்ம் கா பர்தாவ்னா சாஹியே. யார் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார், அதாவது ராஜ தர்மத்தை பாதுகாக்க வேண்டும், இனிமேல் நான் எந்த முகத்தோடு வெளிநாட்டுக்கு செல்வேன், இவ்வளவு பெரிய கலவரம் நடந்த பிறகு எந்த முகத்தோடு வெளிநாட்டுக்கு போவேன். அப்போ நரேந்திர மோடி இப்போ எப்படி முதல் அஞ்சு வருஷம் பீரியடில் ஃபுல்லாக வெளிநாட்டுக்கே சுற்றிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி வாஜ்பாய் வெளிநாட்டுக்கே சுற்றி இருந்தார். வெளிநாட்டு பிச்சை எடுத்துருந்தார் இந்தியாவுக்காண்டி. சொன்னார் இனிமேல் பிச்சை எடுத்து எப்படி வெளிநாட்டுக்கு போவேன் அப்படின்றாரு. அப்போ கூட நரேந்திர மோடி செய்தி கண்டிக்கவில்லை, பெரும்பெரும் மீடியாக்கள் எதுவுமே கண்டிக்கவில்லை. அதை பற்றி கேட்குற தருண் காப்பர் கேட்குறாரு, இந்த குஜராத் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே, இவர்களுடைய மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லையா? கொல்லப்பட்ட உயிர்கள் உங்கள் தூக்கத்தை கலைக்கவில்லையா? உங்கள் கனவில் வந்து பேசவில்லையா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எதற்காக எங்களை கொன்றீர்கள் என்று உங்களை கேட்கவில்லையா அப்படின்னு கேட்டாரு. மோடி என்ன பண்ணாரு, வீடியோவில் பாருங்க, எல்லாம் யூடியூப்ல இருக்குது, போய் பாருங்க என்ன பண்ணாரு. பிளீஸ் ஸ்டாப், ஸ்டாப், பிளீஸ் கிவ் மீ வாட்டர் அப்படின்ட்டாரு. ஒரு கிளாஸ் வாட்டர் வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு மைக்கை கழட்டி போட்டு வச்சு போயிட்டாரு. இதுதான் இவரால் செய்ய முடிந்தது. அந்த பதிலை கடந்து செல்வதற்கு அவரால் செய்ய முடிந்தது இதுதான். நீங்க பாருங்க, தருண் காப்பர் மோடி இன்டர்வியூ எடுத்து பாருங்க யூடியூப்ல. அப்படியே மைக் கழுத்து எறிஞ்சிட்டு தண்ணி குடிச்சு எரிஞ்சு போயிடுவாரு. அடுத்த இன்டர்வியூ, இன்னொரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூல ரிப்போர்ட் கேட்கிறாரு, கொஞ்சம் சாஃப்டான வார்த்தைகளாக கேட்கிறாரு. குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்களே, யார் முஸ்லீம் சொல்றது இல்ல, மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களே, அது எப்படி என்ன நினைக்கிறீங்க? அது மூடி என்ன சொன்னாரு, நான் கார்ல போய்கிட்டு இருக்கிறேன், என் காரு குறுக்க ஒரு பப்பி, இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். மரியாதைக்குரிய மாணமிகு மோடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். என் கார்ல வந்து ஒரு பப்பி, ஒரு நாய்க்குட்டி வந்து விழுந்து விட்டால் நான் என்ன பண்ணுவேன், அடடா ஒரு நாய் செத்து போச்சே அப்படின்னு வருத்தப்படுவோம் இல்லையா, அந்த வருத்தப்பட்டேன். இந்திய முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான மக்களோட உயிர் உனக்கு ஒரு நாய்க்குட்டியின் உயிர் ஈக்குவலாகிவிட்டதா? இவர் ஒரு பாரத பிரதமர், நமக்கெல்லாம் பிரதமர், இவர் பாரத நாட்டை ஆளுவதற்கு தகுதியானவர் என்றெல்லாம் இவர் செய்த அநியாயங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் அவர் கிளீன் ஷீட் கொடுக்கலாம், அல்லது எத்தனை சங்கிகள் அவர் கிளீன் ஷீட் கொடுக்கலாம், நான் அந்த எலும்புக்கு வாழாட்டக்கூடிய விபச்சார மீடியாக்கள் அவர் கிளீன் ஷீட் கொடுக்கலாம், ஆனால் அவருடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கும் அந்த உறுத்தலின் வெளிப்பாடு தான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி தான் இந்த பிபிசி ஃபைல் வெளியே வந்திருக்குது. அருமைக்குரியவர்களே, அதோடு நிக்கல இந்த குஜராத் கலவரம் முடிந்த பிறகு எப்படி ஹரேன் பாண்டியா என்ற உள்துறை அமைச்சர், குஜராத்திலே உள்துறை அமைச்சர் பட்டவர்த்தனமாக சொல்லி அடுத்த வருஷமே உயிரை விட்டாரோ, இதே வார்த்தையே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கூத்தாடி போய் ஒருத்தரான் கோமாளி பையன் சுப்பிரமணிய சாமின்னு சொல்லி, அந்த சுப்பிரமணிய சாமி கோமாளியும் மோடிக்கு ஆகாது. அந்தாலும் அடிக்கடி சொல்லுவான், அந்த ஹரேன் பாண்டியா கொலையை பற்றி விசாரிக்க வேண்டும், ஹரேன் பாண்டியா கொலையை பற்றி விசாரிக்க சொன்னால் எனக்கும் ஹரேன் பாண்டியா நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறேன். இதே சுப்பிரமணியன் சொல்ற வார்த்தை. அந்த ஹரேன் பாண்டியா எப்படி கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார், என்ன தண்டனை, இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல, அப்படி மோடி மறைக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, மோடி அரசாங்கத்தின் கீழ் பணிபுரிந்த எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர்கள் மனசாட்சி உறுத்தலால் வெளியில சொன்னார்கள். ஹர்ஷ் மந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், ஹர்ஷ் மந்தர் என்று, வயது மூத்தவர், நிறைய சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவர், ஹியூமன் ரைட்ஸ்க்காண்டி பாடுபடக்கூடியவர். அந்த ஹர்ஷ் மந்தர் குஜராத் கலவரத்தின் போது ராஜினாமா செய்தார், நான் மோடி அரசாங்கத்தின் வேலை செய்ய முடியாது, ராஜினாமா பண்ணார் ஹர்ஷ் மந்தர். அதே மாதிரி பிரதீப் சஞ்சீவ் பாட் என்ற ஐபிஎஸ் அதிகாரி, இவர் வந்து அந்த ஹரேன் பாண்டியா சொன்ன அதே வாக்குமூலத்தை இவர் வழிமொழிந்தார். ஆமா, மோடி சொன்னாரு, நீங்க மூணு நாளைக்கு கைகட்டி வேடிக்கை பாருங்க. யார் ஐபிஎஸ் ஆபீசர், குஜராத்தினுடைய ஐபிஎஸ் ஆபீசர், போலீஸ் உயர் அதிகாரியா இருந்தவர், ஸ்ரீகுமார் என்ற உயர் அதிகாரி, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, இருக்கிறாங்களா, செத்து போயிட்டாங்களா, உயிரோடு இருக்காங்களா, எதுவுமே தெரியல, நடைப்பிணமா இருக்கிறாங்களா, படுத்த படுக்கையா இருக்கிறாங்களா, எதுவுமே தெரியாது. சஞ்சீவ் பட் ஐபிஎஸ், ஸ்ரீகுமார் ஐபிஎஸ், ஹர்ஷ் மந்தர் ஐஏஎஸ், இவரெல்லாம் மோடி ஆட்சியின் கீழ் வேலை செய்த உயர் அதிகாரிகள். அவங்கெல்லாம் மன கொந்தளிப்பு தாங்க முடியாம மனசாட்சி உறுத்தி மோடிக்கு எந்த மனித உயிர்களுடைய உயிர்கள் தூக்கத்தை கலைக்கவில்லையோ அந்த உயிர்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உயிர்களை கலைத்தன. இவங்கெல்லாம் வெளிப்படையாக சொன்னாங்க.
இன்னைக்கு இந்த இந்த மோடி கொஸ்டின் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவணப்படம் வந்தவுடன் சங்கி குதிக்கிறோம், மோடி அலறாரு, யூடியூப்ல கேன்சல் பண்ணு, ட்விட்டர்ல கேன்சல் பண்ணு, எதுலயும் வந்துடக்கூடாது, எதுலயும் வந்துடக்கூடாது. நீ கொண்டையை மறைக்கலாம், மண்டையை மறைக்க முடியாது. கொண்டையை மறைச்சா மண்டையை மறைச்சிட முடியுமா? எதுலயும் வந்துடக்கூடாது. ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில, டெல்லியில மாணவர்கள் போட்டுக்காரத்தை ஏற்பாடு பண்றாங்க, ஒரு பதில் அடிச்சு ஓடி போய் போடக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது, பார்த்தா கண்ணை நோட்டிடுவேன், பார்க்கற கையை நோட்டிடுவேன். என்ன மிரட்டல், ஏன் இந்த பயம்? காஷ்மீர் பேலஸ்க்கு அவ்வளோ ப்ரொமோட் பண்ண மோடி ஏன் இந்த மோடி கொஸ்டினை பார்த்து இந்த ஆவணப்படம் பார்த்து இப்படி பயப்படுறாரு? அருமை சகோதரே, இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்க வேண்டும். 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இந்த பிபிசி வெளியிட அவசியம் என்ன? 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு இந்த பிபிசி வெளியிட அவசியம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னா, பிபிசியே இன்னைக்கு சார்ந்தவர்கள் காரணம் சொல்றாங்க. இல்ல, அந்த நேரத்தில் 2002 இந்த கலவரமா, 2001 தான் இந்த டபிள்யூடிசி சென்டர் இடிக்கப்பட்டுச்சு, அமெரிக்காவினுடைய டபிள்யூடிசி சென்டர் இடிக்கப்பட்டுச்சு, ரெட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சு. அந்த நேரத்தில் முஸ்லீம்லாம் தீவிரவாதிகள், முஸ்லீம்லாம் தீவிரவாதிகள், முஸ்லீம்லாம் தீவிரவாதிகள் சொல்லி உலகமே முஸ்லீம் பெரிய ஒரு வெறுப்போடு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டோம்னா, அந்த நேரத்தில் குஜராத் கலவரத்தை பற்றி வெளியிட்டோம்னா, முஸ்லீம்களுக்கு ஏதோ நம்ம சாஃப்ட் காரணம் கொண்டு போற மாதிரி ஆயிடும். இது பாலிடிக்ஸ், இது கேடுகட்ட பாலிடிக்ஸ். அந்த நேரத்தில் முஸ்லீம்லாம் வெறுப்ப, முஸ்லீம்கள் மீது ஒட்டுமொத்த உலகமே வெறுப்பா இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நாங்க சொன்னோம்னா, நாங்க ஏதோ முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப சொல்றோம், இப்ப நாங்க அனலைஸ் பண்ணதுல முஸ்லீம்கள்லாம் அப்படி இல்லை, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கல அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதனால நாங்க என்ன பண்றோம், இந்த ஆவணப்படத்தை வெளியிடுகின்றோம். அருமைக்குரியவர்களே, என்றைக்கும் ஜெயிக்க போது இஸ்லாம் தான், இன்ஷால்லா எதிர்காலம் இஸ்லாத்திற்கு தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆவணப்படத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வெளியிட்டிருக்கிறான். இது எந்த முஸ்லீமும் செய்யல, எந்த முஸ்லீமும் கோரிக்கை வைக்கல, எந்த முஸ்லீம் பிபிசிலே ஐயா ஐயா பிபிசி பிபிசி நீங்க 2002 எடுத்தீங்களே அந்த வீடியோ வெளியே விடுங்கயா, யாரும் கேட்கல. இதுல இன்னொத்து பெரிய வேதனை தெரியுமா, பிபிசியை எதிர்த்து நம்முடைய இப்பொழுது பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த அந்த ரிஷிங்கிற ஆளு, இவன் சங்கீவன், இந்திய வம்சாவளி தான் சங்கியா இருந்திருப்பான். அந்த சங்கி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல, இல்ல இல்ல மோடி இஸ் வெரி ஜென்டில்மேன், நான் வந்து இது வந்து அன்பார்ச்சுனேட்லி இதை வந்து நான் வந்து இப்படி நினைக்கல, அவர் இப்படிலாம் நடப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த சங்கி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசுகின்றார். அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுடைய ஆத்தரைஸ்ட் ஆன செய்தி சேனல் தான் பிபிசி. அந்த பிபிசி இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்துவிட்டது. அருமைக்குரியவர்களே, எத்தனை சங்கியான ரிஷிகளை வைத்து பேசிவிடலாம், இங்க இருக்க சங்கிகள் வந்து குயோ முறையில் கத்த வச்சிடலாம், ஜேஎன்யூ வாயை அடைச்சிடலாம், நீ யூடியூப முடைக்கலாம், ட்விட்டரை முடைக்கலாம், ஆனால் நரேந்திர மோடி அவர்கள், அவருடைய மனசாட்சி அவர் உறுத்தி கொண்டே இருக்கும். அவரையும் நம்மையும் படைத்த ரப்புல் ஆலமீன் கியாமத் நாளிலே நமக்கு முன்னால் நிற்க வைத்து, குஜராத் முஸ்லீம்களுக்கு முன்னால் நிற்க வைத்து, இந்த அப்பாவி உயிர்களை கொன்ற பாவியே என்று அல்லாஹ் கேட்காமல் விடமாட்டான். அந்த நிலையைத்தான் அல்லாஹ் உலகத்திலே காட்ட ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால்தான் மோடியுடைய கனவு களைஞ்சு போச்சு, துடிக்கிறாரு, பதறாரு. இதன் மூலமா முஸ்லீம்களாய் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பின் என்னவென்றால், குறிப்பாக இளைஞர்களே, இளைஞர்களே, 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அறகுறையா தெரிஞ்சிருப்பீங்க, இதில் நடந்த அநியாயங்களும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதன் மூலமா அல்லாஹ் எந்த உண்மையை கொண்டு வர நினைக்கிறான் என்றால், எத்தகைய உண்மையை கொண்டு வர நினைக்கிறான் என்றால், நாம் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் எந்த அரசியல் கட்சி, பாலிடிக்ஸ், எலெக்ஷன் இதெல்லாம் குப்பையடிச்சு போடுங்க, அல்லாவை நெருங்குவோம், அல்லாவிடத்தில் கேட்போம். இந்த பிபிசி மூலமாக இந்த மோடியின் கனவை கலைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலிலே மோடியை தேர்தலை விட்டு இல்லாமல் காணாமலாக்கி ஆகிடுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காணாமலாக்கி விடுவான் அல்லாஹ் நாடினால். ஆகவே இது அல்லாவுடைய வேலை தான், இது அல்லாவுடைய வேலை. அல்லாஹ் அவர்கள் சூழ் செய்தார்கள், அல்லாஹ் சூழ் செய்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக இதை விட மிகப்பெரிய வெற்றியை முஸ்லீம்களுக்கு தருவான். எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்திற்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.